சென்னையில ஏஆர் ரகுமான் இசையில மிகப்பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்கு. அந்த ப்ராப்ளம் பத்தி சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. முழுமையா அந்த ப்ராப்ளம் என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னா, நிறைய ரசிகர் வந்து இசை நடக்கிறதை பார்க்காம ரிட்டர்ன் போயிருக்காங்க. டிக்கெட் வாங்கினவங்க, டிக்கெட் வாங்காதவங்க நிறைய பேர் வந்து இசை நிகழ்ச்சியை பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. நிறைய பேருக்கு மூச்சு திணறல் வந்திருக்கு. இன்னைக்கு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போறோம். நம்ம இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஏஆர் ரகுமான், ஏஆர் ரகுமான் ஃபர்ஸ்ட் படம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரோஜா. ரோஜா படத்துல இவர் போட்ட டியூன் எல்லாமே ஹிட், எல்லாமே ஹிட் ஆன உடனே இவர் என்ன பண்றாருன்னா, தமிழ், இந்தி, மலையாளம், கன்னடம், இந்த மொழிகள் உள்ள படத்துக்கும் இசை அமைக்கிறாரு. இசை அமைக்கிறாரு, வேற லெவல ஹிட் ஆகிறாரு. யாரு நம்ம ஏஆர் ரகுமான்? இவர்கிட்ட இல்லாத விருதே இல்ல. ஏன், ஆஸ்கார் விருது கூட வாங்கி வச்சிருக்காரு. ஆஸ்கார் விருது இல்லாம நிறைய பட்டங்களும் வாங்கி வச்சிருக்காரு நம்ம ஏஆர் ரகுமான். வெளிநாட்டுக்கு இசை கச்சேரியும் போவாரு, இவர் சொந்தமா இசை பள்ளியும் நடித்து வராரு. நம்ம எல்லாருமே இது நல்லா தெரியும். ஏஆர் ரகுமான் இவ்வளவு பிஸியா இருக்கிறாரு, இவ்வளவு பிஸியா இருக்கிற ஏஆர் ரகுமான் நீங்க யாரும் உள்ளெல்லாம் போகாதீங்க, ஏற்கனவே ஹவுஸ் ஃபுல்லா ஆயிடுச்சு, நீங்க எதுக்கு இந்த டிக்கெட் வச்சு உள்ளெல்லாம் போக முடியாது அப்படின்ட்டு விரட்டி விட்டுருக்காங்க. டிக்கெட் வாங்கணும் உள்ள போக முடியல, டிக்கெட் வாங்காதவங்க எல்லாம் உள்ள போயிருக்காங்க. இதுல என்ன கோல்மால் பண்ணிருக்காங்கன்னா, 20,000 சீட் தான் இருக்கு மொத்தமே, இவங்க 100,000 மேல டிக்கெட் வச்சிருக்காங்க. பாத்துங்க, 20,000 பேர் தான் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள முடியுமே, அவ்வளவு சீட் தான் இருக்கு, 20,000 சீட் தான் இருக்கு. இவங்க டிக்கெட் எவ்வளவு பேருக்கு சேல் பண்ணிருக்காங்க, 100,000 மேல சேல் பண்ணிருக்காங்க. அப்ப இவங்க எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாங்கல்ல? இதை கேள்விப்பட்ட பாதி ரசிகர் என்ன பண்ணிருக்காங்க, 100,000 பேர் மேல வர போறாங்க, ஜனத்துல நம்ம ஏன் போயிட்டு கஷ்டப்படணும் அப்படின்னு நிறைய ரசிகர்கள் வராமே போயிருக்காங்க. டிக்கெட் வாங்கினவங்க சின்ன குழந்தைகள் மூச்சு திணறல் வந்திருக்கு, பெண்களுக்கு பாலியல் சீண்டல் கொடுத்திருக்காங்க. பாத்துங்க, இவ்வளவு கூட்டத்தில் குழந்தைகளுக்கு மூச்சு திணறல் வந்திருக்கு, பெண்களுக்கு பாலியல் சீண்டல் கொடுத்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போகும்போதும் சரி, டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போயிட்டு உட்காரும் போதும் சரி, இந்த கொடுமை நடந்திருக்கு, மூச்சு திணறல் நடந்திருக்கு, பெண்களுக்கு பாலியல் சீண்டலும் கொடுத்திருக்காங்க. நேற்று நிறைய பேர் டிக்கெட் வாங்கியும் பார்க்க முடியாம போனாங்களா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமே ஏஆர் ரகுமான் இசை சென்னையில நடக்கவே கூடாது, நடக்கவே கூடாது, நடக்க கூடாது, நடக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு ஆளு அவருடைய குடும்பத்துக்கு 4,00,000 செலவு பண்ணி டிக்கெட் எடுத்திருக்காரு, அவரால் இந்த ப்ரோக்ராம் போய் பார்க்க முடியல, இந்த இசை நிகழ்ச்சியை பார்க்க முடியல. மறக்கமான நெஞ்சம் இசை நிகழ்ச்சி அவரால் பார்க்க முடியல. எவ்வளவு செலவு பண்ணிக்கிறாரு, ஒரே ஆளு அவருடைய குடும்பத்துக்கு 4,00,000 செலவு பண்ணிருக்காரு டிக்கெட் எடுத்து, 4,00,000 டிக்கெட் எடுத்தோம், அவரால் இந்த நிகழ்ச்சி பார்க்க முடியல. அவர் மிகுந்து வேதனையா போயிருக்காரு இந்த இடத்துல இருந்து. நீங்க என்ன நண்பர் நினைக்கிறீங்க, 3,000 பேர் 27,000 பேரும் டிக்கெட்டை வித்து, 20,000 சீட் தான் இருக்கு, அங்க 100,000 சீட் மேல இருக்கு அப்படின்னு போய் சொல்லி டிக்கெட்டை வித்து கொள்ள அடிச்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, மறக்க கமெண்ட் பஸ் கமெண்ட் பண்ணுங்க. நான் பயங்கரமான ஏஆர் ரகுமான் ஃபேன்ரா, என் தலைவன் பத்தி நீங்க தப்பு தப்பா பேசுறா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் பஸ்ல என்ன திட்டாதீங்க, நீங்களே சிந்திச்சு பாருங்க. ஏஆர் ரகுமான் மேல தப்பு இல்ல, அது நிகழ்ச்சி நடத்துறாங்களா அவங்க மேலதான் தப்பு, நான் சொல்ல வரேன். உங்களுக்கு என்ன தோணும் மறக்காம கமெண்ட் பஸ் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ புதுசா பாருங்க, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் போற வீடியோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு உடனே நாளைக்கு வீடியோ பாக்கலாம். பாய்.